அண்மை செய்தி, குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் முன்னாள் மாநகராட்சி அதிகாரியின் வீட்டில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்கம் சிக்கியிருக்கிறது. மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரியாக பணியாற்றிய எம்டி சாகத்யா என்பவரது வீட்டில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்கம் சிக்கியிருக்கிறது. 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கெட்டுகள், நகைகள், 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள், 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 3 கோடி ரூபாய் ரொக்கம், 1.8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சி உள்ளிட்டவற்றையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியிருக்கின்றனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் டிஆர்பி கேம் ஜோன் என்ற பெயரில் சிறார்களுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டு மையம் இயங்கி வந்தது. பொழுதுபோக்கு விளையாட்டு மையத்தில் கடந்த மே 25 ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். விசாரணையில் மாநகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை அனுமதியின்றி விளையாட்டு மையம் இயங்கி வந்தது தெரிய வந்தது. தீ விபத்து தொடர்பாக மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரி எம்டி சாகத்யா உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். சாகத்யா மீது வருமானத்துக்கு அதிகமாக 10 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்நிலையில் அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருந்தார். குஜராத் அரசு அதிகாரி சாகத்யா வீடு, அலுவலகம் போன்ற இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். இந்நிலையில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள முன்னாள் மாநகராட்சி அதிகாரியின் வீட்டில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்கம் சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.